வணக்கம் நேர்களே இந்திய நாளிலும் அரசியல் சாணக்கிய பகுதியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாளாந்த நாட்டு நடப்பை இந்த தொகுப்பில் மிக தெளிவான முறையில் தந்து கொண்டிருக்கின்றோம் இந்திய நாளிலும் பேசுவதற்கு பல விடயங்கள் இருக்கின்றன நாடாளுமன்றத்தை கலைத்து மக்கள் ஆணையை அனுமதிப்போம் என்ற துணிப்பொருளில் தேசிய மக்கள் சக்தி இந்திய நாளில் நுகேகொண்டு விஜயராம சந்தியிலிருந்து ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் அரசியல் பிரதிநிதிகள் உள்ளிட்ட கட்சியின் உறுப்பினர்கள் இந்த எதிர்ப்பு பேரணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்ற பின்னர் மக்கள் போராட்டங்கள் பெருமளவில் கட்டுப்பட்டிருந்தன நாட்டில் ஏற்பட்ட கடும் பொருளாதார நெருக்கடியை அடுத்து மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தியிருந்தனர் மக்களின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்திருக்கக்கூடிய கோட்டாபய ராஜபக்சே நாட்டை விட்டு வெளியேறியதுடன் பதவியையும் ராஜினாமா செய்திருந்தார் இதனையடுத்து ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க படைகளினூடாக போராட்டங்களை கட்டுப்படுத்தியிருந்தார் நீண்ட நாட்களுக்கு பின்னர் ஸ்ரீலங்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இது மாறியிருக்கிறது மக்கள் மீண்டும் அரசாங்க அறிவித்துள்ளதாக இலங்கையில் இடம்பெற்று வரும் போராட்டங்களை ஒடுக்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட கண்ணீர் புகை குண்டுகளில் கண்களுக்கு தீங்கு விளைவிக்கும் நச்சு ரசாயனம் உள்ளதாக பேரவை தெரிவித்திருக்கிறது அத்துடன் இந்த நாட்டில் போலீசாருக்கு கண்ணீர் புகை விற்பனையை மேற்கத்திய நாடுகளால் மேற்கொள்ளப்பட்டு வந்ததும் தெரிய வந்திருப்பதை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது அதேபோன்று இலங்கையில் இனி கடுமையான போக்குவரத்து விதிகள் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது போக்குவரத்து விதிகளை மீறுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கொழும்பு புறக்கோட்டையில் பாதசாரிகளுக்கு விழிப்புணர்வு உட்படுத்தும் நிகழ்ச்சி போலீஸ் தலைமையகத்தினால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இதன்போது போக்குவரத்து விதிகளின்படி பாதசாரிகள் வீதிகளை கடக்கின்றார்களா என கடுமையாக சோதனை செய்யப்பட்டிருக்கிறது பல பாதசாரிகள் போக்குவரத்து விதிகளை மீறி சிவப்பு சமிஞ்சைகள் எரியும் பொழுது சாலையை கடப்பதை காண முடிந்திருக்கிறது மேலும் அவர்களுக்கு போக்குவரத்து விதிகள் மற்றும் வீதியை கடப்பது குறித்து போலீசாரிடமிருந்து கடுமையான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருப்பதுடன் இனிவரக்கூடிய நாட்களில் போக்குவரத்து விதிக்கப்படக்கூடிய கட்டணங்களும் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று எதிர்வரும் வாரமளவில் ரஞ்சன் ராமநாயக் அவர் விடுதலை செய்யப்படுவார் என்ற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது சிறை தண்டனை அனுபவித்து வரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் அடுத்த வாரம் விடுதலை செய்யப்படுவார் என நீதி அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்சே தெரிவித்திருக்கிறார் ரஞ்சன் ராமநாயக் சம்பந்தமான சகல பரிந்துரை அறிக்கைகளும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சர் ஊடகங்களிடம் கூறியிருக்கிறார் அதேவேளை தவறு சம்பந்தமாக மன்னிப்பு கோரும் ஆவணங்களிலும் ஜனாதிபதி அதாவது ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட ஆவணங்களில் ரஞ்சன் ராமநாயக் அண்மையில் கையெழுத்திட்டிருக்கிறார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு குற்றச்சாட்டு தொடர்பாக வழக்கில் உயர் நீதிமன்றம் ரஞ்சன் ராமநாயக்கிற்கு 4 ஆண்டு கடூழிய சிறை தண்டனை வழங்கியது 2021 ஜனவரி 12 நீதிமன்றம் அவருக்கு தண்டனை வழங்கியதிலிருந்து தற்பொழுது வரை அவர் தன்னுடைய அந்த 2 ஆண்டு காலமாக இந்த தண்டனையை அனுபவித்து வருவதையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது அதேபோன்று கடந்த மாதம் 10 அளவில் ஜனாதிபதியினுடைய வீடு எரிக்கப்பட்டது இப்போதைய ஜனாதிபதியும் முன்னாள் பிரதமருமாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கவின் இல்லம் எரிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சஜித் பிரேமதாசவின் சகோதரியுமான துலாஞ்சலி பிரேமதாசவிற்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டிருக்கிறது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இதன் அடிப்படையில் அவர் இன்று முற்பகல் குற்றவியல் விசாரணை திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்திருக்கிறார் துலாஞ்சலி பிரேமதாச தற்போதைய ஜனாதிபதியின் வீடு எரிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குமாறு தன்னை அழைத்ததாகவும் தான் வந்து வாக்குமூலம் வழங்கினர் என்றும் சம்பவம் நடந்தபோது தான் அங்கு ஓரிடத்தில் இருந்தேன் என்றும் விசாரணைகளுக்கு உதவுவதற்காக என்னை வருமாறு அழைத்திருக்கிறார்கள் என்றும் நான் வாக்குமூலம் ஒன்றை வழங்கினேன் விசாரணை அதிகாரிகள் நட்புறவாக உரையாடினர் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அது முடிந்துவிட்டது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இனிவரக்கூடிய நாட்களில் தான் எவ்வாறான பந்துகள் எங்கெங்கு வீசப்படும் என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இவைதான் இந்திய நாளின் தற்போது வரை வந்த முக்கிய செய்திகள் இவை தவிர பிரதான செய்திகளை இரவு நேர பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள் நன்றி வணக்கம்